தமிழகத்தில் நாளை மாலை 7 மணியுடன் தேர்தல் பிரச்சாரம் ஓய்வு. இறுதிக்கட்ட ஓட்டு வேட்டையில் வேட்பாளர்கள் மும்முரம். வெற்றிக்காக பலவிதமான நாடகங்களை நடத்துகிறார் ஸ்டாலின். தேர்தல் பிரச்சாரத்தில் முதலமைச்சர் பழனிசாமி குற்றச்சாட்டு. மீனவர்கள் பிரச்சினையை தீர்க்க உறுதியான நடவடிக்கை. வேதாரணையம் பிரச்சார கூட்டத்தில் ஸ்டாலின் வாக்குறுதி. அந்தமான் கடல் பகுதியில் புதிய புயல் சின்னம். சூறை காற்று வீசும் என்பதால் தமிழகம் காரைக்கால் துறைமுகங்களில் புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றம். திமுக எம்பிக்கள் ஆ ராசா, தயாநிதி மாறன், துண்டுக்கல் லியோனி மீது நடவடிக்கை. ஆபாசமாக பேசியதால் இரு பிரிவுகளில் குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு. திருப்பதியில் கடந்த மார்ச் மாதம் 104 கோடி ரூபாய் உண்டியல் காணிக்கை வசூலாகியுள்ளதாக தேவஸ்தானம் தெரிவித்துள்ளது. கொரோனா காலத்தில் சிக்கி தவித்த 63 லட்சம் தொழிலாளர்கள் சிறப்பு ரயில் மூலம் மீட்கப்பட்டிருப்பதாக மத்திய ரயில்வேத்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் சுழற்பந்து வீச்சாளர் அக்சர் பட்டேலுக்கு எடுக்கப்பட்ட கொரோனா பரிசோதனையில் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. கர்நாடகத்தில் பள்ளி கல்லூரிகளை மூடவும் தியேட்டர்களில் 50% இருக்கைகளுக்கு தடை விதித்தும் அம்மாநில அரசு உத்தரவிட்டுள்ளது. மியான்மரில் போராட்டக்காரர்கள் மீது தாக்குதல் நடத்தும் ராணுவ ஆட்சியை இந்தியா வன்மையாக கண்டித்துள்ளது. கொரோனா பரவலின் 2வது அலை மே மாத இறுதியில் வீழ்ச்சியடையும் என இந்திய விஞ்ஞானிகள் கணித்துள்ளனர். தமிழகத்தில் ஏப்ரல் 6ஆம் தேதி சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு நடைபெறும் நிலையில் நாளை மாலை 7 மணியுடன் பிரச்சாரம் நிறைவடைகிறது. இதனால் வேட்பாளர்களும் அரசியல் கட்சிகளும் இறுதிக்கட்ட வாக்குச் சேகரிப்பில் மும்முரம் காட்டி வருகின்றன. தமிழக தேர்தலில் அதிமுக, திமுக, அமமுக, மக்கள் நீதி மய்யம், நாம் தமிழர் கட்சி ஆகிய 5 முனை போட்டி ஏற்பட்டுள்ளதால் தேர்தல் களம் விறுவிறுப்படைந்துள்ளது. வேட்பாளர்களை ஆதரித்து அரசியல் கட்சித் தலைவர்களும் சுற்றுப்பயணம் செய்து வரும் நிலையில் வேட்பாளர்களுக்கு ஆதரவாக நடிகர் நடிகைகளும் வலம் வருகின்றனர். மேலும் நாளை 7 மணியுடன் வாக்கு சேகரிப்பு நிறைவடைவதால் வேட்பாளர்கள் மிக வேகமாக சென்று இறுதிக்கட்ட வாக்குச் சேகரிப்பு பணியில் மும்முரம் காட்டி வருகின்றனர். 234 தொகுதிகளிலும் ஒவ்வொரு வேட்பாளரும் பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தியுள்ளதுடன் விட்டுப்போன பகுதிகளுக்கும் சென்று தற்போது ஓட்டு கேட்டு வருகின்றனர். பிரச்சாரத்தின் கடைசி நாளான நாளை முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி தொகுதியிலும், திமுக தலைவர் மு க ஸ்டாலின் சென்னை கொளத்தூர் தொகுதியிலும் பிரச்சாரத்தை முடிக்கவுள்ளனர். இதனிடையே தமிழகம் முழுவதும் உள்ள 234 தொகுதிகளிலும் நாளையுடன் பிரச்சாரம் முடிவதால் தொகுதிக்கு தொடர்பு இல்லாதவர்கள் அனைவரும் தொகுதியை விட்டு வெளியே செல்லுமாறு தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இந்த தேர்தலில் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்பதற்காக திமுக தலைவர் ஸ்டாலின் பல்வேறு நாடகங்களை அரங்கேற்றி வருகிறார் என்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். சேலம் மாவட்டத்தில் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வரும் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி ஓமலூரில் பெருந்திரளான கூடியிருந்த பொதுமக்களிடையே உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், கடந்த 10 ஆண்டுகளாக ஆட்சியில் இல்லாத திமுகவினர் பலவிதமான மோசடிகளை அரங்கேற்றி வருகின்றனர் என்றும், மக்களிடம் பொய்யான வாக்குறுதிகளை கூறி எப்படியாவது தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என பலவிதமாக நாடகங்களை ஸ்டாலின் அரங்கேற்றி வருவதாகவும் முதலமைச்சர் குற்றம் சாட்டினார். ஆனால் ஸ்டாலினின் முதலமைச்சர் கனவு ஒருபோதும் நிறைவேறாது என்றும் பழனிசாமி கூறினார். காலம் மாறி போச்சு, விஞ்ஞான உலகம் தம்பிக்கு செல்போன் எடுத்துக்கிட்டே விஞ்ஞான உலகத்துல பேச பேச அவருடைய நண்பருக்கு அந்த செய்தி போயிட்டே இருக்குது. இப்படிப்பட்ட விஞ்ஞான உலகத்துல பெட்டியில போட்டு இவர் முதலமைச்சராகி திறந்து படிக்கிறாராம்.
நீ சீலையும் உடைக்க முடியாது, பூட்டையும் உடைக்க முடியாது, எந்த காலத்துக்கும் முதலமைச்சர் முடியாது. கச்சா புயல் பாதிப்புகளுக்கு எதிராக போராடியவர்கள் மீது தொடரப்பட்ட வழக்குகள் அனைத்தும் ரத்து செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று திமுக தலைவர் ஸ்டாலின் கூறினார். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் திமுக கூட்டணி கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து ஸ்டாலின் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், இந்திய எல்லையில் சர்வதேச எல்லைக் கோட்டுக்குள் மீன்பிடிக்கும் மீனவர்கள் கூட சுடப்படுகிறார்கள் என்றும் இப்பிரச்சினைக்கு தீர்வு காண திமுக உறுதி கொண்டுள்ளது என்றும் ஸ்டாலின் கூறினார். அந்தமான் அருகே வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாகியிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் காரைக்கால், கடலூர், எண்ணூர் துறைமுகங்களில் சனிக்கிழமை 1 புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டுள்ளது. புயல் எச்சரிக்கை கூண்டு ஏற்றப்பட்டாலும் காரைக்கால் பகுதியில் கடும் வெயில் அனல் காற்று வீசுவதாகவும் மீனவர்கள் வழக்கம்போல கடலுக்கு புறப்பட்டுச் சென்றுள்ளனர் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. தேர்தல் பிரச்சாரத்தில் அவதூறாக பேசிய திமுக எம்பிக்கள் ஆர் ராசா, தயாநிதி மாறன் மற்றும் திண்டுக்கல் லியோனி ஆகிய 3 பேர் மீதும் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பெண்களை ஆபாசமாக திட்டுதல், கலவரத்தை தூண்டுதல் ஆகிய 2 பிரிவுகளின் கீழ் இந்த 3 பேர் மீதும் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். பெண்கள் குறித்து அவதூறாக பேசிய வீடியோ ஆதாரத்துடன் அளிக்கப்பட்ட புகாரின் அடிப்படையில் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. தமிழகத்தில் நாளை முதல் வரும் 7 தேதி வரை 4-6 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வடமேற்கு திசையிலிருந்து தமிழக பகுதி நோக்கி தரைக்காற்று வீசுவதால் வெப்பநிலை அதிகரிக்கக்கூடும் என்றும் இதனால் சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், கடலூர், திருவாரூர், மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், சிவகங்கை, புதுச்சேரி, காரைக்காலில் நாளை முதல் 7 தேதி வரை 4-5 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதே நேரத்தில் வேலூர், ராணிப்பேட்டை, திருப்பத்தூர், திருவள்ளூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, நாமக்கல், கரூர், திருச்சி, பெரம்பலூர், அரியலூர், மதுரை விருதுநகரில் வரும் 5 தேதி தொடங்கி 7 தேதி வரை 4-6 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பநிலை கூடுதலாக இருக்கும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. பெரும்பாலான இடங்களில் அனல் காற்று வீசும் என்பதால் நண்பகல் 12 மணி முதல் மாலை 4 மணி வரை பொதுமக்கள் வெளியில் செல்வதை தவிர்க்க வேண்டும் என்றும் வானிலை ஆய்வு மையம் கேட்டுக் கொண்டுள்ளது. அதே நேரத்தில் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம், புதுச்சேரி, காரைக்காலில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது என்றும் கூறப்பட்டுள்ளது. கோவை தெற்கு தொகுதியில் போட்டியிடும் மக்கள் நீதி மையத்தின் தலைவர் கமல்ஹாசன் கோவை ரயில் நிலையம் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அங்குள்ள ஆட்டோ ஸ்டாண்டில் இருந்த ஆட்டோ ஓட்டுநர்களிடம் கலந்துரையாடி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ராஜபாளையம் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக சார்பாக போட்டியிடும் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி பாரதிய ஜனதா கட்சியின் பூத் கமிட்டி ஆலோசனைக் கூட்டத்தில் கலந்து கொண்டார். அப்போது பேசிய அவர், திமுகவினர் பெருவாரியான தொலைக்காட்சிகள், யூ டியூப் சேனல்கள் மற்றும் பத்திரிகைகளை விலைக்கு வாங்கிவிட்டனர் என்றும் அவற்றைக் கொண்டு தேர்தல் கருத்து கணிப்பு என்ற பெயரில் கருத்தை திணிக்கின்றனர் என்றும் தெரிவித்தார். மேலும் கடந்த 10 அதிமுக ஆட்சியில் சாதி மத கலவரங்கள் இல்லை, ஆனால் பிரிவினையை தூண்டுவது, பிரிவினைவாதிகளை ஊக்குவிப்பது, தேச விரோதிகளை தூண்டுவது இவையே திமுகவின் கலாச்சாரமாக உள்ளது எனவும் தெரிவித்தார். இங்கே ஒசூரில் பெரிய ப்ராப்ளம் இல்லை, நாங்கள் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்குது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே ஒரு ரொம்ப வேஸ்ட் ஏரியா ப்ளஸ் பாப்புலேஷன் டென்ஸாக இருக்காங்க. ஆனால் இந்த பொழுதுபோக்கு அம்சம்னு பார்த்தீங்கன்னா அது ஒன்றுமே இல்லை ஒசூரில். பெங்களூருக்கு இப்போ வேலைக்கு போயிடுவாரு நிறைய பிரச்சனை இருக்குது. கொஞ்சம் பஸ் வசதி கூட அதிகமாக இல்லை. அதனால் மெட்ரோ ட்ரெயின் வந்து பொம்மசந்தர் வரைக்கும் வந்துட்டு இருக்கு. அந்த பொம்மசந்தர் வரைக்கும் மெட்ரோ ட்ரெயின் ஒசூருக்கு வந்து கொண்டு வந்தால் போதும் எங்களுக்கு. இந்த மக்களுக்கு வந்து பொதுவாக வந்து வெளியில் எங்கேயாவது போகணும்னா கொஞ்சம் தூரமாக இருந்துச்சுன்னா பஸ் வசதி கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் இந்த பக்கம் தாலுகா ஆஃபீஸ் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் ஷேர் ஆட்டோ மூலிமா அதை கொஞ்சம் கொடுத்தா கொஞ்சம் ப்ரைஸும் கம்மியாக இருக்கும், சீக்கிரமாக வந்துடலாம்.
எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ராமநாயக்கன் ஏரி ஒன்று இருக்குது, அதுக்கு முன்னாடி பார்க்கு மெயின்டைன் ஃபஸ்ட்டு பண்ணிட்டு இருந்தாங்க, இப்போ சில்ட்ரன்ஸ் பிளே ஏரியா அது எல்லாமே போட்டு பண்ணிட்டு இருந்தாங்க. பட் ஆனால் இப்போ எதுவுமே அதை பராமரிக்கவே இல்லை. நம்ம ஊருக்கு இந்த நல்ல வசதி இல்லாமல், நல்ல ஒளி இல்லாமல், ரோடு இல்லாமல், நம்ம மஷானத்தில் வந்து போகிறதுக்கு ஒளி இல்லாமல் பப்ளிக்கு நம்மளுக்கு தொந்தரவு கொடுத்துட்டு இருப்பாங்க. ஆனால் அது வந்து செய்யணும்னு நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். தண்ணீர் பிரச்சனை என்பது இன்றைக்கு தலைவிரித்து ஆடுக்கொண்டிருக்கின்றது. ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் முழுமையாக ஒசூர் மற்றும் சுற்றில் இருக்கக்கூடிய குடியிருப்பு பகுதிகளுக்கு இதுவரைக்கும் எட்டவே இல்லை என்று சொல்லலாம். அதே போல் குடியிருப்பு பகுதிகளில் சாலை வசதிகள் இதுவரைக்கும் மேம்பாடு செய்து தரவில்லை. இதனால் மக்கள் இரவு நேரங்களில் செல்வது சிரமமாக உள்ளது, தொழிற்சாலைகளுக்கு செல்வது சிரமமாக இருக்கிறது. அதே போல் கழிவுநீர் கால்வாய்கள் கூட இன்னும் முழுமை பெறாத ஒரு நிலையில் தான் இருந்து கொண்டிருக்கின்றது இன்றைக்கு ஒசூரை பொறுத்தவரை. அதுவும் இல்லாமல் ஒகேனக்கல் தண்ணி விட்டு ராமநாயக ஏரியும் போட்டிங்கெல்லாம் விட்டு ஒரு நல்ல சுற்றுலாத்தரம் மாதிரி ஏற்படுத்தலான்னு சொல்லி பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ அது ஃபஸ்ட்டு அந்த தூர் வாடுறதோட சரி அது பண்ணியிருக்கோம், அதுக்கப்புறம் டெவலப்மெண்ட் எதுவுமே பண்ணவும் கிடையாது. அப்புறம் மலை கோயில் இருக்குது, அதுவும் மெயின்டைன் கோயில் மட்டும்தான் மெயின்டைன் பண்ணிட்டுருக்காங்களா, அது பக்கத்தில் பார்க்னு ஒன்று வச்சுருக்காங்க, அது ப்ரைவேட் கூடுறேன்னு சொன்னாங்க, அதுவும் மெயின்டைன் பண்ணவே இல்லை. இப்போ அங்கே பார்த்திங்கன்னா சாயந்தரம் 7 மணிக்கு மேலே போக முடியாத அளவுக்கு இப்போது செயின் பறிக்கிறது பர்ஸ் அடிக்கிறதுன்ற அதுவும் 2-3 இது ராபர்ட்லாம் நடந்துருச்சு அங்கேயும். புதுக்கோட்டை மாவட்டம் இலுப்பூர் அருகே பெரிய கண்மாயில் மீன் திருவிழா நடைபெற்றது. கிராமத்தில் முக்கியஸ்தர்கள் அங்குள்ள பிடாரி அம்மன் கோவிலில் சிறப்பு வழிபாடு செய்த பின் கொடியசைத்து மீன் பிடித்து விழாவை தொடங்கி வைத்தனர். இதில் கட்டக்குடி, மலைக்குடிப்பட்டி, தென்னலூர் உள்ளிட்ட சுற்று வட்டாரங்களைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்ட பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டு மீன்பிடி வலை மற்றும் வேட்டி சேலை உள்ளிட்டவற்றை கொண்டு அனைவரும் சமத்துவத்துடன் மீன்பிடித்து மகிழ்ந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அலுவலகத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய குழு உறுப்பினர் மகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், மத்தியிலே ஆண்டு கொண்டிருக்கிற பாரதிய ஜனதா கட்சி தேர்தல் காலத்தில் வருமான வரி சோதனை என்ற பெயரில் பல இடங்களில் பதற்றத்தை உருவாக்கி அதன் மூலம் வெற்றி பெற்று விடலாம் என்று நினைக்கிறார்கள் என தெரிவித்தார். பாரதிய ஜனதா கட்சியின் அத்துமீறலுக்கு உரிய நடவடிக்கையை தேர்தல் ஆணையம் எடுக்க தங்கள் கட்சியின் புகார் தரப்பட்டிருக்கிறது எனவும் தெரிவித்தார். கடலூர் மாவட்டத்தில் தேர்தல் பறக்கும் படையினர் நடத்திய வாகன சோதனையின் போது 2 சக்கர வாகனத்தில் வந்த நபரை பிடித்து சோதனை செய்ததில் அவரிடமிருந்து நகைகளை பறிமுதல் செய்தனர். பின்னர் நடத்திய விசாரணையில் அது கவரிங் நகை என்பதும் அப்பகுதியில் 2 சக்கர வாகனத்தில் வைத்து கவரிங் நகைகளை விற்பனை செய்து வருகிறார் என்பதும் தெரியவந்தது. இருப்பினும் உரிய ஆவணங்கள் இல்லாததால் கவரிங் நகைகளை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் தேர்தல் ஆணையம் நேர்மையான மற்றும் சுதந்திரமான முறையில் தேர்தலை நடத்த வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தேசிய பொதுச்செயலாளர் டி ராஜா வலியுறுத்தினார். புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், புதுச்சேரி மற்றும் தமிழகத்தில் பணம் மற்றும் அதிகார துஷ்பிரயோகம் செய்யப்படுகிறது என்றும் தேர்தல் ஆணையம் நேர்மையான மற்றும் சுதந்திரமான முறையில் தேர்தலை நடத்த முன்வர வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தேர்தல் என்று வருகிற பொழுது ஃப்ரீ அண்ட் ஃபேர் எலெக்ஷன்ஸ் மட்டுமல்ல, தேர்தலில் எல்லா கட்சிகளுக்கும் லெவல் பிளேயிங் ஃபீல்ட் கொடுக்கப்பட வேண்டும். ஆனால் ஆதார் அட்டைகள் விவரம் ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கு போகிறது என்றால் வேர் இஸ் தி லெவல் பிளேயிங் ஃபீல்ட்? எனவே இது பல பிரச்சனைகளை எழுப்புகிறது. புதுச்சேரியில் இன்றைக்கு எழுந்திருக்கிற இந்த பிரச்சனை பல கேள்விகளை எழுப்புகிறது. இது ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு மட்டுமான பிரச்சனை அல்ல, இது நாளைக்கு எங்கு வேண்டுமானாலும் நடைபெறலாம். எனவே ஒரு தொலைநோக்கோடு இந்த பிரச்சனையை மிகவும் சீரியஸான முறையில் அணுக வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். கோவை மாநகர காவல் ஆணையராக டேவிட்சன் ஆசீர்வாதம் தேர்தல் ஆணையத்தால் நியமிக்கப்பட்டவர். பொறுப்பேற்றவுடன் உளவுத்துறையினருடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். கூட்டத்தில் உளவுத்துறை அதிகாரிகள் எந்தவொரு அரசியல் கட்சிக்கும் ஆதரவாக நடக்கக்கூடாது என எச்சரிக்கை விடுத்தார். பெரிய கடைவீதி, ரேஸ்காட், சரவணம்பட்டி, குனியமுத்தூர், சிங்காநல்லூர், ஆர்எஸ்புரம் போலீஸ் ஸ்டேஷன் உளவுத்துறையில் பணியாற்றக்கூடிய 7 பேரை நேற்று ஆயுதப்படைக்கு மாற்றி கமிஷனர் உத்தரவிட்டார். கோவை மாநகர எல்லைக்குட்பட்ட 15 ஸ்டேஷன்களிலும் கட்ட பஞ்சாயத்து மாமூல் வசூல் உளவுத்துறையினர் அதிக அளவில் ஈடுபடுவதாக புகார் தெரிவிக்கப்பட்டது. கண்காணிப்புக்கு பின்னரே மாற்றம் செய்துள்ளதாக போலீஸ் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது.
கோட்டப்பட்டியில் நாட்டுப்புற கலைஞர்களின் மேளதாளங்கள் முழக கரகாட்டம் ஒயிலாட்டத்துடன் வருவாய்த்துறையினர் வாக்காளர் விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். மதுரை மாவட்டம் முசலம்பட்டி கோட்ட வருவாய்த்துறை சார்பில் முசலம்பட்டி கோட்ட ஆட்சியரும் தேர்தல் நடத்தும் அலுவலருமான ராஜ்குமார் தலைமையிலான வருவாய்த்துறை அதிகாரிகள் மற்றும் நாட்டுப்புற கலைஞர்கள் இணைந்து மேளதாளங்கள் முழங்க கரகாட்டம் ஒயிலாட்டம் ஆடிய வண்ணம் வாக்காளர்கள் 100% வாக்களிப்பதன் அவசியம் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். மாவட்டம் சரியா தெரியல, ஃபர்ஸ்ட் கொஞ்சம் கம்மியா இருந்தது, இப்போ 3 எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறாங்கல்ல. இப்போ எங்க மாவட்டம் தான் தெரியும், வேலூர் மாவட்டம் தெரியும். தமிழ்நாட்டில் மாவட்டங்கள் இருக்குது, அந்த வயசு இருந்தது, இந்த வயசு மறந்துச்சு. முடிஞ்சில்ற பேசுறா பேசுறா 35 இல்ல 35 இல்ல அது என்ன சொல்லுவாங்க. இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிடுது சார், எல்லாம் பிரித்து 12 மாவட்டம் மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாவட்டம் வேணும் 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 ஏற்கனவே கொஞ்சம் எனக்கு தெரிஞ்ச ஒரு 40 மாவட்டம் இருக்கும். உங்களுக்கு தெரிலங்க 240 மாவட்டம் இருக்குமா? அதெல்லாம் ரொம்ப டீப்பாக வந்து எனக்கு தெரியும். 28-30 நினைக்கிறேன். அதான் அதெல்லாம் பேசிக்கிறாங்க, அதான் கேட்டேன். திருவண்ணாமலை மாவட்டம் தெரியும், திருவள்ளூர் மாவட்டம் தெரியும். அது நான் படிக்கும் போது 16 இருந்தது, இப்போ வந்து மொத்தம் 33-36 வரையும் இருக்கும் நினைக்கிறேன். அவ்வளோதான் முடிஞ்சு சொல்லுது. மாவட்டம் 36 சொல்லி ஃபஸ்ட்டு ஒரு 32 இஞ்சி, இப்போ ஒரு 5 மாவட்டம் பிரித்தாங்க, மொத்தம் 37 மாவட்டம். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளுக்கு சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளது. சமவெளி பகுதிகளில் வெப்பத்தின் தாக்கம் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் குழுகுழு கொடைக்கானலை நோக்கி சுற்றுலா பயணிகள் படையெடுத்து வருகின்றனர். வெள்ளி நீர்வீழ்ச்சி பகுதியில் உள்ள சுங்கச்சாவடியில் வாகனங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. சுற்றுலா பயணிகள் வருகை அதிகரித்துள்ளதால் சுற்றுலா தொழிலில் ஈடுபட்டுள்ள மக்கள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். வாக்குப்பதிவு தினத்தன்று வாக்குச்சாவடியில் மாற்றுத்திறனாளி வாக்காளர்கள் மற்றும் நோய்வாய்ப்பட்ட வாக்காளர்கள் வாக்குச்சாவடிக்கு செல்வதற்கு உதவியாக சக்கர நாற்காலிகள் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் இருக்க வேண்டுமென தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. இதையடுத்து பவானிசாகர் சட்டமன்ற தொகுதியில் உள்ள வாக்குச்சாவடிகளுக்கு தேவையான சக்கர நாற்காலிகள் சத்தியமங்கலம் வட்டாட்சியர் அலுவலகத்தில் இருப்பு வைக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 5 காலை முதல் வாக்குச்சாவடிகளுக்கு தேவையான வாக்குப்பதிவு இயந்திரங்கள் மற்றும் பொருட்கள் அனுப்பி வைக்கும்போது சக்கர நாற்காலிகள் அனுப்பி வைக்கப்பட உள்ளன என தேர்தல் நடத்தும் அதிகாரிகள் தெரிவித்தனர். செங்கல்பட்டு மாவட்டம் கூடுவாஞ்சேரி அடுத்த ஊரப்பாக்கம் அருகே ரயில்வே உயர் மின்னழுத்த கம்பி அறுந்து விழுந்ததால் செங்கல்பட்டிலிருந்து சென்னை கடற்கரை வரை செல்லும் மின்சார ரயில்கள் பாதிப்படைந்தன. இதனால் மின்சார ரயில்கள் செல்ல முடியாமல் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டதால் ரயிலில் பயணம் செய்த பயணிகள் மற்றும் வேலைக்கு செல்லும் பெரும்பாலான ஊழியர்கள் மிகுந்த பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். பின்னர் பழுது சரி செய்யப்பட்டு மின்சார ரயில்கள் மீண்டும் இயங்க தொடங்கின. திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் பாரதிய ஜனதா கட்சியின் மாநில தலைவர் எல் முருகன் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டுள்ளார். பரப்புரையின்போது அதிமுகவின் தேர்தல் அறிக்கைகளை அறிவித்தபடி அவர் வாக்கு சேகரித்தார். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அமைச்சர் கடம்பூர் சே ராஜு தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகின்றார். இந்த நிலையில் கோவில்பட்டி சாஸ்திரி நகர் போஷ் நகர் பகுதியில் அவர் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டபோது அங்கிருந்த பெண்கள் தங்கள் பகுதியில்
சாலை வசதி, குடிநீர் விநியோகம் ஆகியவை குறித்து முறையிட்டனர். அவர்கள் கோரிக்கையை கேட்ட அமைச்சர், தேர்தல் முடிந்ததும் பணிகள் தொடங்கி விரைந்து சாலை வசதி செய்து தரப்படும் என்றும் சீராக குடிநீர் வழங்கவும் ஏற்பாடு செய்யப்படும் என்றும் தெரிவித்தார். இதையடுத்து பெண்கள் கலைந்து சென்றனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் வாக்கு சேகரிக்க சென்றபோது விடுதலை சிறுத்தை கட்சியினர் தடுத்து நிறுத்தியதால் விசிக அதிமுக கட்சியினர் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று வாக்கு சேகரிக்க விடாமல் தடுத்து நிறுத்திய விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரை அப்புறப்படுத்தினர். பின்னர் போலீஸ் பாதுகாப்புடன் பாமக வேட்பாளர் முரளி சங்கர் வாக்கு சேகரித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே கொடியம்பாளையம் தீவு கிராமத்தில் நாம் தமிழர் கட்சியினர் வாக்கு சேகரிக்க சென்றனர். அப்போது அந்த கிராமத்தைச் சேர்ந்த அதிமுகவினர் நாம் தமிழர் கட்சியினர் வாக்கு சேகரிப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்ததால் இரு தரப்பினரிடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து நாம் தமிழர் கட்சியினர் தங்களை வாக்கு சேகரிக்க விடாமல் தடுத்ததாக அதிமுகவினர் மீது புதுப்பட்டினம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். பழனி தனியார் பள்ளியில் வாக்குப்பதிவு குறித்து தேர்தல் பணியில் ஈடுபட்டுள்ள அரசு பள்ளி ஆசிரியர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. பயிற்சி நடைபெறும் இடத்தை மாவட்ட ஆட்சியர் விஜயலட்சுமி பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பயிற்சிக்கு தாமதமாக வந்த ஆசிரியர்களிடம் மாவட்ட ஆட்சித்தலைவர் கேள்வி எழுப்பினார். பயிற்சிக்கு பின்னர் அனைவரும் தங்களது தபால் வாக்குகளை பதிவு செய்தனர். சேலம் மாவட்டம் எடப்பாடி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஜலகண்டாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியை ஆதரித்து நடிகை நமிதா வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். பரப்புரையின்போது அதிமுகவின் தேர்தல் அறிக்கைகளை கூறி அவர் வாக்கு சேகரித்தார். மதுரை திருப்பரங்குன்றம் தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் வேட்பாளர் பொன்னுத்தாயை ஆதரித்து நடிகை ரோகிணி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நாமக்கல் மாவட்டத்தில் நடிகை பபிதா அதிமுக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், திமுக தலைவர் ஸ்டாலின் முதலமைச்சரானால் அவர் ஆட்சியை விட்டு இறங்கும் நேரத்தில் அவரிடம் தமிழ்நாடு எங்கே என்று கேட்டால் அவர் தந்தை கருணாநிதியைப் போலவே தமிழ்நாட்டை எறும்பு தின்றுவிட்டது என்றும், தமிழ்நாட்டு மக்கள் எங்கே என்று கேட்டால் தமிழ்நாட்டு மக்களை கரையான் அரித்துவிட்டது என்றும் சொல்லும் அளவிற்கு திமுகவினர் தமிழ்நாட்டை சுரண்டி விடுவார்கள் என தெரிவித்தார். திருவள்ளூரில் இரண்டு நாட்களாக மின்சார விநியோகம் இல்லாததை கண்டித்து திருவள்ளூர் செங்குன்றம் சாலையில் பொதுமக்கள் மறியலில் ஈடுபட்டனர். கடந்த ஒரு மாதமாக அந்த பகுதியில் உள்ள மின் மாற்றியில் குறைந்த மின்னழுத்தம் வந்த நிலையில் இரண்டு நாட்களாக மின்சாரம் இல்லை என குடியிருப்பு வாசிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பாக மின்சார வாரியத்தில் புகார் அளித்தும் நடவடிக்கை ஏதும் இல்லாததால் பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த போலீசார் மின்சாரிய வாரிய அதிகாரிகளிடம் பேசி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்ததை அடுத்து மறியல் போராட்டம் கைவிடப்பட்டது. வேலூர் மாவட்டம் திருவலம் துணை மின் நிலையத்தில் 110 கிலோவாட் டிரான்ஸ்பார்மரில் ஏற்பட்ட தீ விபத்தால் அப்பகுதியில் மின்வெட்டு ஏற்பட்டுள்ளது. இதனால் வேலூர் மற்றும் ராணிப்பேட்டை மாவட்டங்களில் உள்ள மக்கள் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். பின்னர் 2.5 மணி நேரத்திற்கு பிறகு பழுது சரி செய்யப்பட்டது. மேலும் டிரான்ஸ்பார்மரில் தீ விபத்து ஏற்பட்டது குறித்து மின்வாரி அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி சுற்றுவட்டார பகுதிகளில் ஏற்படும் தொடர் மின்வெட்டால் பொதுமக்கள் பெரிதும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். புளியம்பட்டி, புலியூர், அரசம்பட்டி, பாரூர் உள்ளிட்ட கிராமங்களில் கடந்த 10 நாட்களாக தொடர்ந்து நாளொன்றுக்கு குறைந்தது 5 முறையேனும் மின்வெட்டு ஏற்படுகிறது எனவும், மின்வெட்டு ஏற்படும் போது குறைந்தது 1.5 மணி நேரத்திற்கு மீண்டும் மின்சாரம் வழங்கப்படுவது இல்லை எனவும் அந்த பகுதி மக்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து போச்சம்பள்ளி உதவி பொறியாளர் கார்த்திகேயனிடம் கேட்டபோது
ஓவர்லோடு காரணமாக மின்சாரம் அடிக்கடி துண்டிக்கப்படுவதாக தெரிவித்தார். இதனை சரி செய்ய நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். மயிலாடுதுறை அருகே திருமணஞ்சேரி ஜே ஜே நகரைச் சேர்ந்தவர் அரவிந்த்குமார். இவர் தனியே நடந்து சென்ற இளம்பெண்ணை கொலை மிரட்டல் விடுத்து பாலியல் வன்புணர்வு செய்துள்ளார். இதுகுறித்து பாதிக்கப்பட்ட பெண்ணின் சகோதரி மயிலாடுதுறை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் மகளிர் காவல் நிலைய போலீசார் குற்றவாளியை கைது செய்து பல்வேறு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் நெகிழி பயன்பாட்டிற்கு முற்றிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. நெகிழி மற்றும் நெகிழி பைகளுக்கு தடை உள்ள நிலையில் வீட்டு தயாரிப்பு இனிப்புகள் மற்றும் பிற உணவுப் பொருட்கள் நெகிழி காகிதத்தால் சுற்றப்பட்டு விற்பனையில் உள்ள நிலையில் பெருமாள் மலை நெடுஞ்சாலையில் உள்ள பல்லுயிர் புலி சோலைக்குள் நெகிழி குப்பைகளை சிலர் கொட்டிச் சென்றது மாவட்ட வனத்துறையினர் கவனத்திற்கு வந்துள்ளது. அதனை அப்புறப்படுத்த உத்தரவிட்ட வன அலுவலர் நெகிழி குப்பைகளை கொட்டிச் சென்றவர்கள் மீது அபராதம் விதிக்க அவர்களை தேடி வருகின்றனர். நீலகிரி மாவட்டம் கூடலூர் சட்டமன்ற தொகுதியில் அதிமுக வேட்பாளர் பொன் ஜெயசீலன் தேயிலை தோட்டப்பணிக்கு சென்ற பெண் தொழிலாளர்களின் வாகனத்தில் ஏறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சேந்தமங்கலம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் ஆர் சந்திரன் தேர்புலியாமரம் இச்சிக்குட்டை நஞ்சுண்டாபுரம் ராசா கவுண்டனூர் உள்ளிட்ட கிராமங்களில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். கிராமம் கிராமமாக சென்றபோது வயல்வெளிகளில் விவசாய பணிகளில் ஈடுபட்டு இருந்தவர்களிடம் நேரடியாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அம்பத்தூர் சட்டமன்ற தொகுதி அதிமுக வேட்பாளர் வி அலெக்சாண்டர் தொழிற்பேட்டை பகுதியில் லேத் இயந்திரங்களை இயக்கியும் ட்ரில் இயந்திரங்களை இயக்கியும் தொழிற்சாலை ஊழியர்களிடம் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி சட்டமன்ற தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளராக போட்டியிடும் மாங்குடி காரைக்குடி நகர்ப்புற பகுதியில் வாக்கு சேகரிக்க வந்தபோது மஞ்சு விரட்டு காளையுடன் வந்து மக்கள் ஆரத்தி எடுத்தனர். பதிலுக்கு வேட்பாளரும் மஞ்சு விரட்டு காளைகளுக்கு பொன்னாடை போர்த்தி மரியாதை செய்தார். திண்டுக்கல் சட்டமன்ற தொகுதியில் திமுக கூட்டணி சார்பில் போட்டியிடும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி வேட்பாளரை ஆதரித்து இளைஞர்கள் சிலர் சிகப்பு சட்டை அணிந்தவாறு 100க்கு மேற்பட்டோர் பேரணியாக சென்றனர். வரும் சட்டமன்ற தேர்தலில் திருவெறும்பூர் தொகுதி திமுக வேட்பாளராக அன்பில் மகேஷ் பொய்யாமொழி போட்டியிடுகிறார். இவர் பெல் தோமுசா அலுவலகத்தில் ஆட்டோ ஓட்டுநர்களை சந்தித்து பொன்னாடை அணிவித்து வாக்கு சேகரித்தார். இதனைத் தொடர்ந்து காக்கி சட்டை அணிந்து கொண்டு பெல் கணேசா ரவுண்டானா முதல் ட்ரைனிங் சென்டர் வரை ஆட்டோ ஓட்டி வாக்கு சேகரித்தார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் தனி தொகுதியில் போட்டியிடும் அதிமுக வேட்பாளர் மரகதம் குமரவேல் மதுராந்தகம் தொகுதியில் அச்சுறுப்பாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது அச்சுறுப்பாக்கம் அடுத்த உரத்தி பகுதியில் உள்ள பஜார் வீதியில் மூதாட்டி ஒருவர் வேட்பாளருக்கு இரண்டு கைகளில் வளையல் அணிவித்தார். பரமக்குடியில் போட்டியிடும் மக்கள் நீதி மய்யம் வேட்பாளர் கருப்பு ராஜா பிரச்சாரத்தின் போது டி கிளாஸ் கழுவியும் சலவை கடையில் அயன் செய்தும் வாக்கு சேகரித்தார். இளையான்குடியில் கடந்த மாதங்களாக முறையாக குடிநீர் வராதது கண்டித்து பெண்கள் காலி குடங்களுடன் சாலை மறியல் செய்தனர். சிவகங்கை மாவட்டம் இளையான்குடி ஆரிஃப் நகர் பகுதியில் கடந்த 4 மாதங்களாக முறையாக குடிநீர் விநியோகம் செய்யப்படவில்லை என தெரிகிறது. இதுகுறித்து பேரூராட்சி மற்றும் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் புகார் கொடுத்தும் இதுவரை பலனில்லை என கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஆரிஃப் நகர் பொதுமக்கள் பேரூராட்சி நிர்வாகத்தை கண்டித்து காலி குடங்களுடன் சாலை மறிகளில் ஈடுபட்டனர். இதனையடுத்து இளையான்குடி காவல்துறையினர் சாலை மறிகளில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு குடிநீர் பிரச்சினையை சரி செய்து தரப்படும் என்று உறுதியளித்தனர். இதனையடுத்து மறிகளில் ஈடுபட்டவர்கள் கலைந்து சென்றனர்.
விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடும் லட்சுமணன் மாட்டு வண்டியில் சென்று மக்களிடம் வாக்கு சேகரித்தார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் பட்டு வேட்டி சேலைகள், கை கடிகாரங்கள் என ஒரே நாளில் சுமார் 17 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்களை பறக்கும் படை அதிகாரிகள் பறிமுதல் செய்துள்ளனர். பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்கள் பாதுகாப்பாக கருவூலத்தில் ஒப்படைக்கப்பட்டது. நெல்லை மாவட்டத்தில் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதியில் 19 சுயேட்சை வேட்பாளர்கள் களத்தில் உள்ளனர். காலனி சின்னத்தில் போட்டியிடும் சுயேட்சை வேட்பாளர் சேர் மதுரை தனது சின்னமான காலனியை கழுத்தில் தொங்கவிட்டு பொதுமக்களிடம் வாக்கு சேகரித்தார். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி தொகுதியில் பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர் ராஜேந்திரன் ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் உள்ள கேன்டீனில் காலை சிற்றுண்டி அருந்து கொண்டிருந்த விவசாயிகளுக்கு உணவு பரிமாறி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். நீலகிரி மாவட்டம் கோத்தகிரியில் உள்ள கடை வீதியில் பணப்பட்டுவாடாவில் ஈடுபட்ட அதிமுகவினரிடம் இருந்து 59,500 ரூபாயை தேர்தல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதுகுறித்து உயர் அதிகாரிகளிடம் இருந்து உத்தரவு கிடைத்ததும் வழக்கு பதிவு செய்யப்படும் என தேர்தல் பறக்கும் படை அலுவலர் ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார். வரும் 6ஆம் தேதி தமிழக சட்டமன்ற தேர்தல் நடக்கவுள்ள நிலையில் தேர்தல் நடத்துவதற்கான பணிகள் வேகமாக நடைபெற்று வருகிறது. அதன்படி திருச்செங்கோடு 96 சட்டமன்ற தொகுதியில் உள்ள 323 வாக்குச்சாவடிகளில் வாக்குப்பதிவு கருவிகளை கையாளும் விதம் குறித்து வாக்குச்சாவடி அலுவலர்கள் மற்றும் வாக்குப்பதிவு அலுவலர்களுக்கு பயிற்சி அளிக்கும் வகுப்புகள் திருச்செங்கோடு KSR கல்வி நிறுவன வளாகத்தில் 3ஆம் கட்ட பயிற்சி வகுப்பு நடைபெற்றது. இந்த வகுப்புகளில் சுமார் 1,400 பேர் கலந்து கொண்டு பயிற்சி பெற்று வருகின்றனர். இந்த வகுப்புகளை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான மெகராஜ் பார்வையிட்டார். இதனைத் தொடர்ந்து விவேகானந்தா பொறியியல் கல்லூரி வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணிக்கை மையத்தையும் மாவட்ட ஆட்சியர் பார்வையிட்டார். நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள 6 சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள 1,623 வாக்குச்சாவடி மையங்களில் தேர்தல் பணியில் ஈடுபட உள்ள 8,500 அலுவலர்களுக்கான இறுதிக்கட்ட பயிற்சி வகுப்புகள் அந்தந்த சட்டமன்ற தொகுதிகளில் நடைபெறுகிறது. இறுதி நாளில் பயிற்சி ஒருபுறம் நடந்தாலும் பலரும் வகுப்புகளை கவனிக்காமல் தபால் வாக்குகளை செலுத்துவதிலும் மரத்தடியில் நண்பர்களுடன் அரட்டை அடித்தும் கொண்டிருந்தனர். பயிற்சி வகுப்புகளை முழுமையாக கவனிக்காமல் தேர்தல் பணிக்கு செல்லும் அலுவலர்கள் தேர்தல் நாளன்று வாக்குப்பதிவு இயந்திரத்தில் ஏதேனும் பிரச்சினை வந்தால் அதனை எவ்வாறு சரி செய்வது, எதனால் பிரச்சினை என்பது கூட தெரியாமல், வாக்குப்பதிவு அன்று என்ன செய்வது என தெரியாமல் பல தேர்தல் அலுவலர்கள் நிற்க வாய்ப்புள்ளதாக பயிற்சி அளித்த அலுவலர்கள் ஆதங்கத்துடன் தெரிவித்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் தொகுதியில் குமரி பாராளுமன்ற இடைத்தேர்தலில் காங்கிரஸ் வேட்பாளராக விஜய் வசந்தும் சட்டமன்ற தொகுதி காங்கிரஸ் வேட்பாளராக பிரின்ஸும் போட்டியிடுகின்றனர். இருவரும் குளச்சல் பகுதியில் ஒரே வாகனத்தில் இருந்தவாறு தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டனர். மேலும் இருசக்கர வாகனங்களில் தொண்டர்கள் அவரை பேரணியாக பின்தொடர்ந்தனர். இதனால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதையடுத்து அங்கு வந்த போலீசார் வேட்பாளர்களிடம் ஒரே வாகனத்தில் 2 வேட்பாளர்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட அனுமதி இல்லை என்றும் கூறி தடுத்தனர். இதனையடுத்து வேட்பாளர் பிரின்ஸ் விஜய் வசந்த் வாகனத்தில் இருந்து இறங்கி மற்றொரு வாகனத்தில் மாறி சென்றனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. ஆந்திர மாநிலம் கிழக்கு கோதாவரி மாவட்டம் காக்கிநாடாவில் இருந்து கிருஷ்ணா மாவட்டம் விஜயவாடாவுக்கு அரசு ஏசி சொகுசு பேருந்து புறப்பட்டது. இந்த பேருந்து காக்கிநாடா ஜில்லா பரிஷத் அலுவலகம் அருகே சென்று கொண்டிருந்த போது திடீரென அரசு ஏசி சொகுசு பேருந்து தீப்பிடித்து எரிய தொடங்கியது. இதனை கவனித்த டிரைவர் பயணிகளை எச்சரிக்கை செய்து பயணிகள் பாதுகாப்பாக கீழே இறங்கினர். இதையடுத்து பேருந்தில் இருந்த சுமார் 15 பயணிகள் அலறி அடித்துக் கொண்டு தங்கள் உடைமைகளை எடுத்துக்கொண்டு கீழே இறங்கினர். தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்திற்கு வந்து தீயை அணைத்தனர். பேருந்தில் பொருத்தப்பட்ட ஏசி ஒயரில் ஏற்பட்ட மின் கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. அருப்புக்கோட்டை சட்டமன்ற தொகுதியில் உள்ள 311 வாக்குச்சாவடி மையங்களில் பணியாற்றவுள்ள வாக்குப்பதிவு அலுவலர்களுக்கான இறுதிக்கட்ட பயிற்சி வகுப்பு அருப்புக்கோட்டையில் உள்ள தனியார் கல்லூரியில் நடைபெற்றது.
தேர்தல் நடத்தும் அலுவலர் முருகேசன் தலைமையில் நடைபெற்ற இந்த பயிற்சி வகுப்பில் 1492 வாக்குப்பதிவு அலுவலர்கள் பங்கேற்றனர். அவினாசி அருகே பந்தம்பாளையத்தில் வாக்காளர்களுக்கு விநியோகிக்க பதுக்கி வைக்கப்பட்டிருந்த 2051 மது பாட்டில்களை தேர்தல் கூடுதல் பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து அதிமுக வார்டு உறுப்பினரின் கணவர் உட்பட இருவரை கைது செய்தனர். பேபியின் கணவர் முருகேசன் மற்றும் ஐயப்பன் ஆகிய இருவரையும் பறிமுதல் செய்யப்பட்ட மது பாட்டில்களுடன் தேர்தல் பறக்கும் படையினர் சேயூர் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர். இவர்களிடம் இருந்து பறிமுதல் செய்யப்பட்ட மது பாட்டில்களின் விலை 260,000 ரூபாய் என காவல்துறையினர் தெரிவித்தனர். ஏப்ரல் 6 சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் புதுக்கோட்டை மாவட்டத்தில் உள்ள 6 சட்டப்பேரவை தொகுதிகளிலும் வேட்பாளர்கள் வாக்காளர்களுக்கு பணம் பட்டுவாடா செய்வதை தடுக்கவும் தேர்தலை முறையாக நடத்திடவும் தேர்தல் ஆணையத்தின் வழிகாட்டுதலின் பேரில் மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் உமா மகேஸ்வரி பல்வேறு முன்னெச்சரிக்கை மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருகிறார். இதன் ஒரு பகுதியாக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் போட்டியிடும் விராலிமலை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் திடீர் ஆய்வுப் பணிகளை மேற்கொண்ட ஆட்சியர் உமா மகேஸ்வரி விராலிமலை புதுக்கோட்டை சாலையில் வந்த வாகனங்களை ஆங்காங்கே நிறுத்தி அதிரடி சோதனைகளிலும் ஈடுபட்டாா்.